Example 1.5. Express the numbers given in expanded form in the place value grid. Also write its decimal representation. இப்போ, first நமக்கு கேட்டிருக்குது grid values. அப்போ, grid values நாலே நமக்கு என்ன தெரியும்? Tablation. Tablation மூலமா, நம்ம என்ன பண்ணணும்? Ones, tens, tens, hundreds, எல்லாத்தையும் நம்ம அந்த decimal numberோட place values எல்லாத்தையுமே நம்ம note பண்ணணும். Okay, first one, first problem பார்க்கலாம். அப்போ, first one, first divisionல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 3. அப்போ, ones, இது வந்து என்னது? ஒரே ஒரு single, இது இதுக்கு நமக்கு வந்து ones மட்டும்தான் இருக்கு, 3 ones இருக்கு. இதுல வந்து 10 place இருக்குதா? இல்லை. அப்போ இங்க வந்து நமக்கு என்னது டென்ஸ் பிளேஸ் இல்லை டென்ஸ் இல்லை அப்போ ஒன்ஸில் வந்து நமக்கு என்ன இருக்குது த்ரீ இருக்குது ஓகே இங்கே டிவைடட் பை டென் இருக்குது அப்போ இதோட மீனிங் என்னது டென் ஈக்குவல் பார்ட்டில் நமக்கு என்னது ஃபைவ் சொல்லியிருக்காங்க அப்போது இது வந்து டென் ஈக்குவல் பார்ட்டில் ஒன் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் டென்ஸ்ன்னு சொல்லுவோம் அப்போ நமக்கு இங்கே டென்ஸில் வந்து நமக்கு என்ன இருக்குது ஃபைவ் அடுத்தது என்னது ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க டிவைடில் அப்போ ஹண்ட்ரட் இது வந்து என்னது ஹண்ட்ரட் ஈக்குவல் பார்ட்டில் த்ரீ அப்போ இது வந்து என்னது ஹண்ட்ரட் அப்போ ஹண்ட்ரட்ல நமக்கு என்ன இருக்குது த்ரீ இருக்குது அடுத்தது தௌசண்ட் இப்போ தௌசண்ட்ங்கிறது என்னது தௌசண்ட் ஈக்குவல் பார்ட்டில் ஃபோர் ஃபோர் பார்ட்டு அப்போ இது வந்து நமக்கு என்னது தௌசண்ட் அப்போ தௌசண்ட் பிளேஸில் நமக்கு என்ன இருக்குது ஃபோர் அப்போ இதுதான் நமக்கு என்னது கிரெட் வேல்யூ கிரெட் வேல்யூஸ்னால் ஈஸியாக அதோட நமக்கு என்னது பிளேஸ் வேல்யூவை தனித்தனியாக ஒரு டேபிளேஷனில் போடுறது தான் ஓகே நெக்ஸ்ட்டு டெசிமல் இதே இதை எப்படி நம்ம டெசிமலுக்கு டெசிமலாக சேஞ்ச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ இது வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படியே எழுதுங்க த்ரீ ஒன்ஸ் அதை அப்படியே எழுதியாச்சு த்ரீ ப்ளஸ் அப்போ இங்கே ஃபைவ் டிவைடட் பை டென் இருக்குது அப்போ இது எப்படி எழுதுவோம் பாயிண்ட் ஃபைவ் அடுத்து ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது ஹண்ட்ரட் இருக்குது அப்போ ஹண்ட்ரட்னால் மேலே என்ன இருக்குது த்ரீ தான் இருக்குது அப்போ அது த்ரீயோட ஜீரோ ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் தேர்ட்டி வரும் அப்போ பாயிண்ட் வச்சுக்கிடுவீங்க அப்புறமா நமக்கு ஒரு ஜீரோ ஆட் பண்ணால் தான் நமக்கு என்ன வரும் த்ரீ ஹண்ட்ரட் வரும் அப்போ இங்கே எடுத்து என்ன இருக்கும் த்ரீ அடுத்து ப்ளஸ் இங்கே நமக்கு என்ன இருக்குது தௌசண்ட் இருக்குது அப்போ நமக்கு பாயிண்ட்க்கு ஒரு ஜீரோ அடுத்து ரெண்டு ஜீரோ அடுத்து ஃபோர் இது வந்து என்னது ஃபோர் டிவைடட் பை தௌசண்ட் இப்போ நம்ம இதை என்ன சொல்லியிருக்காங்க இதோட டோட்டல் நம்ம இதை டோட்டல் பண்ண போகிறோம் ஓகே இப்போது இதை எப்படி ஈஸியாக டோட்டல் பண்ணுறது பார்க்கலாம் இப்போது நான் இங்கே என்ன பண்ணுறேன் ஒரு ரஃப் ஒர்க்காக எழுதுகிறேன் த்ரீ இப்போ நமக்கு த்ரீ மட்டும் நம்பர்ஸ் இருக்குது இப்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஜீரோ ஜீரோ ஜீரோன்றது அதுக்கு வேல்யூ கிடையாது இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஜீரோ ஜீரோவாக இருந்தால் இதோட மீனிங் என்னது தான் த்ரீங்கிறத நம்ம எப்படி எழுதலாம் த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு எழுதலாம் இது நமக்கு அடிஷன் ஆட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் இப்படி எழுதுகிறேன் அடுத்தது என்ன இருக்குது பாயிண்ட் ஃபைவ் அப்போ பாயிண்ட் பக்கத்தில் ஃபைவ் இங்கே போட்டாச்சு ஃபஸ்ட்டு கரெக்டாக நீங்கள் நேராக கரெக்டாக எழுதணும் அடுத்தது என்னதுக்கு பாயிண்ட் ஜீரோ த்ரீ அப்போ நான் இங்கே பாயிண்ட் போடுறேன் அடுத்து ஜீரோ போடுறேன் அடுத்தது த்ரீ இதுக்கு நேராக போட்டிருக்கு அடுத்தது என்ன இருக்குது பாயிண்ட் ஜீரோ ஜீரோ நமக்கு என்னது ஃபோர் லாஸ்ட் ஒன் ஃபோர் இப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ண போகிறோம் ஆட் பண்ண போகிறோம் இப்போ ஆட் பண்ணோன்னா மேலே நமக்கு என்ன இருக்குது இதுக்கு நேராக உள்ள நம்பர்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம் அப்போ ஜீரோ இங்கே என்ன இருக்குது ஃபோர் இருக்குது அப்போ இதை வந்து நம்ம ஆட் பண்ணும்போது இப்போ இதை ஆட் பண்ணும்போது ஜீரோ ஃபோர் ஃபோர் அப்படியே போட்டாச்சு இங்கே என்ன இருக்குது ஜீரோ த்ரீ ஜீரோ அப்போ இங்கே என்னது த்ரீ தான் ஜீரோவோட எந்த நம்பர்ஸ் ஆட் பண்ணாலும் அதே நம்பர்ஸ் தான் இங்கேயும் நமக்கு எனக்கு ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஜீரோ அப்போ ஃபைவ் பாயிண்ட் த்ரீ அப்போ ஆன்சரில் என்ன எழுதிடலாம் இங்கே ஆன்சரில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ ஃபோர் எழுதிடலாம் இதுதான் நமக்கு என்னது ஃபஸ்ட்டு நமக்கு ஃபஸ்ட்டு டிவிஷனோட டெசிமல் ரெப்ரசன்டேஷன் ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம் செகண்ட் ஒன் இப்போ செகண்ட் ஒனுக்கு நமக்கு என்ன ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் கிரெட் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் கிரெட் வேல்யூஸ்ங்கிறது என்னது டேபிளேஷன் மூலமாக நம்ம அதோட பிளேஸ் வேல்யூஸ் எல்லாம் மென்ஷன் பண்ண போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு ஒன் நமக்கு இங்கே வந்து என்ன இருக்குது ஃபார்ட்டி இருக்குது அப்போ ஃபார்ட்டிங்கிறது வந்து என்னது டென்ஸா அப்போ எத்தனை டென்ஸ் இருக்குது இதில் ஃபோர் அப்போ இந்த இடத்துல நமக்கு டென்ஸ் இருக்கிற இடத்துல ஃபோர் போட்டுருவோம் அடுத்தது என்ன இருக்குது ஒன்ஸ் அப்போ இங்கே என்ன இருக்குது சிக்ஸ் ஒன்ஸ் இருக்குது அப்போ டிவைடட் பை டென்னா
டென்ஸ். அப்போ டென்ஸ் பிளேஸில் நமக்கு இங்கே என்ன இருக்குது? செவன். நெக்ஸ்ட்டு ஹண்ட்ரட். ஹண்ட்ரட் பிளேஸில் நமக்கு வந்து என்னது? டூ இருக்குது. டூ. அடுத்து தௌசண்ட்த்து. இப்போ தௌசண்ட் பிளேஸில் நமக்கு என்ன இருக்குது? சிக்ஸு. அப்போ சிக்ஸு. அப்போ கிரெட் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் மாதிரி நம்ம இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? டெசிமல் பிளேசஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். டெசிமல் ரெப்ரசன்டேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற டென்ஸு ஃபார்ட்டி அப்படியே எழுதியாச்சு. ப்ளஸ் சிக்ஸ் ஒன்ஸ் இந்த இதை வந்து எழுதியாச்சு. சிக்ஸை எழுதியாச்சு. ப்ளஸ் இது வந்து எப்படி எழுதணும்? பாயிண்ட் செவன். அடுத்தது பாயிண்ட் ஜீரோ டூ. நெக்ஸ்ட் ஒன் ப்ளஸ் இது எப்படி எழுதலாம்? பாயிண்ட் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் இப்படி எழுதலாம். இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக ஒரு ரஃப் ஒர்க்கு கொடுக்குறேன். இப்போ இதை வந்து எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு ஒன் ஃபார்ட்டி. அப்போது இந்த இதை வந்து நான் என்ன பண்ணிடுறேன்? பாயிண்ட். இதுக்கப்புறம் வந்து ஜீரோ 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 த்ரீ ஜீரோஸ் போட்டுக்கிறேன். அடுத்தது இது வந்து என்னது? ஒன்ஸ். அப்போ ஒன்ஸ் பிளேஸ்க்கு நேராக தான் நம்ம எழுதணும். கரெக்டாக இது வந்து நீங்கள் பிளேஸ் மாற்றி எழுதுனீங்கன்னா டோட்டல் வந்து தப்பாக வந்துடும். அதனால் நீங்கள் வந்து இது கேர்ஃபுல்லாக எழுதணும். அப்போ ஒன்ஸுக்கு நேராக நான் இங்கே என்னது? சிக்ஸ் கரெக்டாக எழுதியிருக்கேன். அடுத்தது என்னது? இது இங்கே வந்து நீங்கள் ஜீரோ ஜீரோ போட்டாலும் தப்பு இல்லை. இங்கே வந்து நீங்கள் ஜீரோ ஜீரோ போட்டுக்கலாம். ஜீரோ ஜீரோ. அடுத்தது பாயிண்ட் செவன். அப்போ பாயிண்ட் போட்டு இந்த அதுக்கு அடுத்து நேராக இந்த இடத்துல மட்டும் எழுதணும். அடுத்தது பாயிண்ட் ஜீரோ டூ. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ சிக்ஸு. பாயிண்ட் ஜீரோ ஜீரோ சிக்ஸு. இப்போது அப்படியே ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணும்போது நீங்கள் வந்து என்னது நேராக இருக்கிற எந்த நம்பர்ஸும் பார்த்து கரெக்டாக ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் தான் நமக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஓகே. இப்போ ஜீரோ ஜீரோ இங்கே சிக்ஸு. அப்போ நம்ம என்ன எழுதிடலாம்? டோட்டல் சிக்ஸு. அடுத்ததில் ஜீரோ ஜீரோ டூ ஜீரோ. அப்போ இங்கே எல்லாம் ஜீரோ, ஒன்றே ஒன்று மட்டும் நமக்கு டூ இருக்குது. அப்போ டூ போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன இருக்குது? இந்த இதில் செவன் மட்டும். செவன் பாயிண்ட் இங்கே என்ன இருக்குது? சிக்ஸ் ஜீரோ. ஜீரோவோட ஆட் பண்ணும்போது சேம் நம்பர். அப்போ சிக்ஸ் போட்டாச்சு. அடுத்து ஃபோர். அப்போது நம்ம இப்போ ஆன்சர் எழுதிடலாம். ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ சிக்ஸ். அப்போ நம்ம டெசிமல் பிளேஸில் டெசிமல் ரெப்ரசன்டேஷனில் இதை எழுதியாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் 1.1 பார்க்கலாம்.